ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் அப்படித்தான். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போனோம். ஸோ நேற்று போட்டிருந்த ரேங்க்டு மேட்ச் வீடியோக்கு இருக்க, ஸோ ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி இந்த வீடியோக்கு கொடுத்துருங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரூம் மேட்ச் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அதாவது ஃபஸ்ட் நான் வந்து 2 மந்த் அந்த வீட்டு இருக்கேன். ஸோ அந்த ரூம் மேட்ச்சில் வந்து நான் ஜீசனல், ஸோ அதுக்கு ரிவெஞ்சாக நான் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இவர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன ஃப்ரெண்டு தான், பட்டு அவன் வந்து கேட்டிருந்தான். ஓகேவா, சரி வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ரிவெஞ்ச் மேட்ச்சு தான் இது. ஓகேவா, ஒரு வேற லெவலான கண்டு யார் ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிற சொல்லுங்க. நான் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு நானே சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பாருங்கள். என்ன நான் சொல்கிறேன்னா, நான் வந்து சும்மா சொல்கிறேங்க, நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துருங்க. யார் ஜெயி, நான் சொல்கிறதா என்ன வேணால் நடக்கலாம் நண்பா, நீங்கள் வெயிட்டு பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேவலமாக 2 மேட்ச் செத்து போவேன். இந்த மேட்ச் பார்த்தீங்களா, கேவலமாக செத்து போவேன். இந்த மேட்ச்சு படு கேவலமாக செத்து போயிருக்கும், பட் அதுக்கப்புறம் என்ன மாதிரி கம்பேக் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், நான் வந்து ஒரு வெட்டி சீன் போட்டிருப்பேன். ஸோ சீன் போட்டு சரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு எமௌண்ட் போட்டிருப்பேன். அதுக்குள்ளே தலைவர் டபுள் ஸ்டார் வச்சு முடிச்சுட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட கம்பேக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ 2 மேட்ச் அவர் ஜெயிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் நம்மளோட கம்பேக்கை மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா, ஏன்னா வீடியோ ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான், அதனால இங்கே முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணுங்க அவசியமே இருக்காது, ஏன்னா நானே ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம வந்து முதல் வெற்றி, அடுத்த வெற்றி பாருங்கள். வெற்றி எனக்கு கிடையாது, அவருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளோட கம்பேக்குன்னு இருந்தே வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகேவா, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சாம்ரா பெண்டில் பண்ணி 30 நிமிஷம் விளாண்டா ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஒரு லைட்டாக ஒரு டிரைவ் தூக்கி ஒன்ட்டு விட்டு, நான் ஆக்சுவலி ரூல்ஸெல்லாம் சொல்லியிருந்தேன், வீட்டு மேலே ஏறக்கூடாது ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோன்னு அப்போது. அதுக்கப்புறம் சரி வீட்டு மேலே ஏறிட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஃபுட் சவுண்ட் கேட்ச்சு. இங்கே தலைவர் வீட்டுக்குள்ளே ஓடினது பார்த்து ஓடுறாரு பாருங்க. சரி ஓடி நான் வந்து என்னை வந்து பாட்டார், அது தெரிஞ்சு மேலே ஒன்று ஒரு 25 அடி போட்டேன், மேலே ஓட்டார். விடுவோமா அப்படின்ட்டு பாப்பாருங்க, குளோவெல்லாம் போட்டு அடிச்சிட்டாரு. நீங்கள் என்னத்தை என்ன போட்டா, நீங்கள் நான் வந்து பார்த்தேன் அவ்வளோதான். அழுத்து குழி கிருட்டு கிருட்டுன்னு அழுத்தி குளோவில் ஓட 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 ஓடடா 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 ஓடடா, ரெண்டு இருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சணும் அப்படின்ட்டு உடச்சா தலைவி. இங்கே அலையக்க நின்றுந்தான், டபுள் ஷாட் வச்சு கரெக்டாக அடிக்கல. நம்ம எம்பி பண்ணி எடுத்து ஒரு வெடித்தனமா அது. அப்புறம் டபுள் ஸ்னைப்பர் எடுத்து இந்த மேட்ச் பாருங்கள், மேக்ஸிமம் இவ்வளோ ரேஞ்ச் கொடுக்கணும்னு நான் நம்ப முடியலங்க. மேக்ஸிமம் சரியா அவர் வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அது வந்து எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குன்னு பாருங்கள், மேக்ஸிமம் அன்பிலீவபிள்னு சொல்லலாம் இந்த மாதிரி சமைச்சுலாம். ஸோ பாருங்க, இங்கே நின்று பம்பி அடிப்பார். இங்கே பாருங்க, அதை என்னன்னா எதை இங்கேயோ நான் அடிப்பேன். நீங்கள் எதை பின்னாடினா நினைக்கிறதோ இங்கே வந்து நடத்திட்டே மாட்டீங்களா, உடனே டப்புன் கிரவுண்டில் பண்ணி மெடிக்கெட்லாம் போட்டுருவாங்க. ஸோ மெடிக்கெட் போட்டு சரி நம்ம லாங்கில் போய் அடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தா பாருங்க, இப்போ வந்து லாங்கில் போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் பாருங்க, ஐயோ அவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குறீங்களா. சரி இப்போ 3-3 இருக்குது, நம்ம ஜெயிச்சே ஆகணும், லீவ் எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த மேட்ச் பார்க்கணும். ஸோ இந்த மேட்ச் ஒரு ஆக்சுவலி இந்த வீடியோ 15 மினிட்ஸ், பட் நான் உங்களுக்கு எவ்வளோ கட் பண்ணிங்க, 7:17 செகண்டுக்கு நான் வந்து உங்களை வந்து உங்களுக்காக கட் பண்ணியே போட்டுனே சொல்லலாம். ஸோ 15 நிமிஷம் வீடியோவை எவ்வளோ இதுன்னு பாருங்க. எவன்டா கால் பண்ணுறது இந்த சமயத்தில், ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணுறான். ஸோ எப்படின்னா கட் பண்ணிடுங்க. ரெக்கார்டு பண்ணும்போது தான் அது பண்ணுவானுங்க இது பண்ணுவானுங்க, அழும்பு நண்பா அழும்புமா. இப்போ நான் எங்கே இருக்குன்னே தெரில, பையனுக்கே பாவம் வீட்டு மேலே தான் ஏறக்கூடாது இந்த மாதிரி இருக்க இதுக்குள்ள இல்லாமலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி செம்ம ஹெல்த்து குறைச்சாச்சு, ஜோன்லேயும் குறைஞ்சிருச்சு. பாவம் பையனுக்கு 2 அடி போட்டாச்சு, 12-18 போட்டு முடிச்சு விட்டாச்சு. ஸோ இந்த ரவுண்டு ஒரு ஷார்ட்டு விடுவும் பாருங்க, அது எனக்கா அவருக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லிக்கிறீங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன். ஓகேவா, ஸோ எனக்கா அவருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டைம் லைன் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், இப்போ அவளுக்கு அது ஒரே இப்போ வந்து அழுத்திடுவார் உடனே. ரவுண்டப் பண்ணுறா காட்டுக்குஜி அப்படின்ற ஒரு க்ளோ மெடிக்கிட்ட போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தாக முக்கியம், டூர் கட்டிங்களா போட்டாச்சா. இப்போ பாருங்கள் ஒரு ஷார்ட்டு உழுவும் பாருங்கள், அது யார் என்று நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. எங்கடா இந்த சைடு வர்றாரு க்ளோவல் பண்ணி பண்ணிப்பாங்க, யாருக்குழுவும் போடு வேற மாதிரி ஷாட் நம்ப வேறு ஒரே உள்ளடனா நச்சுன்னு மண்டியில் இருக்கேன். இந்த மேட்ச் ஒரு அழு அதோட ஊப்பி ஷாட்டில் வந்துருக்கு நண்பா, அது வந்து நான்
நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஷார்ட்னஸ் எல்லாம் ஓகேவா, நானும் இப்படி விழுகுன்னு எதிர்பார்க்கல, அவரும் அப்படி விழுகுன்னு எதிர்பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்போ விழுகுன்னு கேட்டிங்கன்னா, சரி பாருங்க, அவர் மேலே இருப்பார், புல் போட்டிருப்பார், நம்ம டைரெக்டாக போய் அந்த புல்லை எடுத்துட்டுருவோம். இப்போ அடி கொடுத்தாச்சா, சரி இன்னும் இன்னொரு தலையர் ரவுண்ட் அப்லாம் பண்ணிடுவார். இப்போ இங்கே பாருங்க, இதெல்லாம் ஃபன்னி மூமெண்ட் நண்பர், இதெல்லாம் ஃபன்னி மூமெண்ட். கீழே குதிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து நானும் கீழே குடிச்சேன், அவர் குடிச்சார். இப்போ பாருங்க நண்பா, என்ன ஒரு இறங்கினார் கரெக்டாக வந்த கேமி, ஒரு அருமையான ஹெட்ஷாட்டு. ஓகேவா, நமக்கு எப்படி உள்ள நண்பா, நமக்கு ஹெட்ஷாட் உழுகுதா, அதுதான் பேட். இந்த மேட்ச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு அலப்பறம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அதாவது 6-3 இந்த மேட்ச்சு நான் எனக்கு எப்படியும் இவர் இங்கே தான் பம்பி எதன் பண்ணியிருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும் நண்பா. அதே மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்க, பாருங்க இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்காரு ஒரு 2 வருஷம். அதனால தான் இவருக்குலாம் தெரியல நம்ம நம்ம இங்கே பாருங்க அங்கா இருக்கார் நண்பா. இன்னும் 1 அடி அடி ஏசி அடினா, 1 அடி அடிச்சுருந்தாருன்னா நம்ம அப்படியே அப்படி போக வேண்டியதான் நண்பா. இப்போ பாருங்க சார், மண்டைக்கு எய்மெனும் கரெக்டாக வந்துச்சு நண்பா, கரெக்டாக வந்துச்சு. நான் சுட்டிருந்தேன்னா அவ்வளோதான், பையன் வீட்டுக்கு போயிருப்பார். சரி, அவர் இப்படியே ஏன்னா ஜோன் வந்துடும், ஜோன் வந்துடும். ஸோ அதனால் கீழே வந்து தான் ஆகணும், ஏன்னா வேறு வழியும் இல்லை. அதனால் அவர் வருவாருன்னு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து சரி எமௌண்ட் போட்டு ஒரு ஷாட் அடிக்கலான்னா, அவர் கரெக்டாக க்ளோவால் மட்டும் போட்ட தெரியுது பாருங்கள். சும்மா சும்மா க்ளோவால் போடுறாரு, எப்பா நகுந்து வந்தால் க்ளோவால், நகுந்து வந்தால் க்ளோவால். இப்போ பாருங்கள், ஒரு 1 டாமி தூக்கலான்னு பார்க்குறேன், நகுந்து வந்தால் க்ளோவால். ஓகே ஐஸ், ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஐஸ், இந்த பிரச்சனை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், நல்ல விடுதலை அனுப்புகிறேன். அண்டில் டைம் சீ ஃப்ரம் டாடா, பை பாய். நீ நாளைக்கு வேறு ஸ்கூலுக்கு போகணும், பை, நான் பண்ணுறது பாய். ஓ வேர் ஹவ் ஐ பீன், ஸ்டூபிட் சைலன்ஸ், யூ ஹவ் பீன் ஸ்டாண்டிங்.